நான் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தேனோ அதை உங்களுக்கு செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார். பிரச்சனைகளை சொன்னாரே தவிர தீர்வை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. அதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனையும் அவரிடமிருந்து வரவில்லை. சலுகைகளோ இல்லாட்டி மக்களுக்கான நிவாரணங்களையோ அள்ளி வழங்குகின்ற பொழுது மீண்டும் இவர்களை ஆதரிக்கின்ற ஒரு சூழ்நிலை திரும்பாத. நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றது. இதிலிருந்து மீளுவதற்கு தனியே இலங்கையினால் மாத்திரம் முடியாது. பலமுனை தாக்குதல்களை மேற்கொண்டு ஒரு ஆட்சியை நீங்கள் சொல்வது போல அவர் ஒரு சிறந்த நிர்வாகியாக நான் கருதவில்லை. வணக்கம். விஜேடிவி வாயிலாக நீண்டதொரு இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அரசியல் அலசல் என்ற நிகழ்ச்சி ஊடாக 10 வருடங்களுக்கு முன் சந்தித்த ஆளுமையுடன் மீண்டும் எப்படி ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால அரசியல், அரசியலோடு சம்பந்தப்பட்ட உள்வீட்டு ரகசியங்கள், அதனுடைய பின்புலங்கள், அதனால் ஏற்பட போகின்ற விபரீதங்கள், ஆபத்துகள், இல்லையில் நன்மைகள், தீமைகள், இதை அனைத்தையுமே இந்த நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் அலசி உங்கள் மத்தியிலே கொண்டு வர இருக்கின்றோம். இது அரசியல் அம்பலம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்னோடு சேர்ந்து இந்த உங்களுடைய அரசியல் சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காக நீண்டகால பத்திரிகை துறையிலே ஒரு வரலாறு மிக்க என்னுடைய ஆசான், அது மாத்திரமல்லாமல் ஒரு பத்திரிகை துறையினுடைய ஒரு முதுகெலும்பாக, முன்னோடியாக, மிக நீண்ட காலமாக பணியாற்றி வருகின்ற மூத்த ஊடகவியலாளர், காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் என் வித்யாதரன் அவர்கள் என்னோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் மதன். நீண்ட இடைவெளி, கிட்டத்தட்ட நாங்கள் 10 வருடங்களுக்கு முன்னர் இப்படி ஒரு நிகழ்ச்சியிலே அரசியல் அலசல் ஊடாக சந்தித்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் அப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இது இன்று ஒரு முதன்மை நிகழ்ச்சி, முதல் நிகழ்ச்சியாக தொடங்கினாலும் தொடர்ந்து இந்த வார வாரம் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எங்களுடைய அந்த அனுபவ பாதை மீண்டும் இணைவதை எட்டு நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்களோ? நான் நினைக்கிறேன் அது இந்த துறையிலே ஒரு பயணியராக நாங்கள் அதை தொடங்கினோம் என்று நினைக்கிறேன். 2011 ஆம் ஆண்டுகளிலே சரியாக 1 வருடம், 52 வாரங்கள் நாங்கள் தவறாமல் இந்த அந்த நிகழ்ச்சியை செய்து வந்தோம். பெரு வரவேற்பை மக்கள் மத்தியில் பெற்றது. அந்த நேரத்திலே உள்வீட்டு விடயங்களை, அரசியல் விவகாரங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடைத்தது. அதனால் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. மீண்டும் அத்தகையோர் இணைவிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் நாங்கள் ஆரம்பத்திலேயே வந்து உதாரணமாக நாங்கள் பல விடயங்களை பேச இருக்கின்றோம். அதிலே குறிப்பாக இந்த வாரத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்றால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவனுடைய நாடாளுமன்ற உரை. அவராகவே நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்து மீண்டும் அந்த நாடாளுமன்றத்தை தொடக்கி வைத்து சிம்மாசன உரையாற்றுகின்ற பொழுது பலருடைய எதிர்பார்ப்பு அந்த உரையின் மீது இருந்தது. ஆனால் அதையொட்டி நடக்கின்ற வாக்குவாதங்களிலே பேச்சுகளை பார்த்துக்கின்ற பொழுது அந்த உரை ஒரு சப்பு எதுவுமே இல்லாமல் சும்மா ஏதோ சப்புக்குரியாற்றியது போல் ஒரு பேச்சு இருக்கின்றது. அந்த உரையை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நான் நினைக்கிறேன் தான் தொடர்ந்தும் பௌத்த சிங்கள பேரினவாத தலைமையினுடைய அக்கிராசனத்திலே இருக்கின்றவர் என்பதை மீண்டும் ஒரு தடவை கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ராஜபக்ச அதிகார தொனியின் கீழே இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய இனப்பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும், மற்ற விடயங்களுக்கு ஒரு தீர்வு கிட்டும் என்று நம்பிக்கையை தருவதான செய்தி அதில் சொல்லப்படவில்லை. தேசிய இனப்பிரச்சனை விட்டாலும் கூட மற்ற பிரச்சனைகளுக்கு கூட அவர் பிரச்சனைகளை சொன்னாரே தவிர தீர்வை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை. அதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனையும் அவரிடமிருந்து வரவில்லை. இப்போது ஒரு விடயம் தெளிவானது, நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றது. இதிலிருந்து மீளுவதற்கு தனியே இலங்கையினால் மாத்திரம் முடியாது. இது இலங்கையிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். வெளி சக்திகளின் உதவியும் அவசியமாக தேவைப்படுகின்றது. அந்த வெளி சக்திகளை அரவணைக்கின்ற போக்கு அவரிடம் இருப்பதாக தெரியவில்லை. அல்லது பல்வேறு தோணிகளிலே ஒரே நேரத்தில் அவர் காலை வைத்து முயற்சி எடுக்கிறார் போல் தெரிகின்றது. அதனால் எல்லா தரப்புகளையுமே சமாளிப்பதற்காக எது பற்றியும் ஒரு பற்றுறுதியோடு ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தாமல் நழுவல் வலுவல் போக்கிலேயே அவர் சென்றிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த பொருளாதார நெருக்கடி மாத்திரமல்ல, பிப்ரவரி மாதத்திலே வரப்போகிற ஜெனீவா நெருக்கடியும் அவருக்கு மிக உச்சமான தொல்லைகளை தரப்போகின்றது.
அதன் விளைவு பொருளாதார விவகாரங்களிலே தாக்கங்களை ஏற்படுத்தும். மீண்டும் மேற்குலக நாடுகளினால் மனித உரிமைகள் விடயத்துக்காக மோசமாக விமர்சிக்கப்பட போகின்ற ஒரு ஆட்சிப்பிடத்துக்கு சீனா உதவி செய்வது பற்றி பெரிய பொறுப்பில்லாவிட்டாலும் இந்தியா போன்ற தரப்புகள் தொடர்ந்து உதவி செய்வதில் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஏனென்றால் இத்தகைய மோசமான மனித உரிமை பதிவுகள் உள்ள நாடுக்கு உதவுவதுள்ள சிக்கல்கள் நெருக்கடியாக அமையும் என்று நினைக்கிறேன். அடுத்த 1-2 மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் தீர்க்கமான காலங்கள். சரியான முடிவுகளை அரசு எடுக்காமல் விட்டால் வெறுமனே தன்னுடைய தேர்தல் களத்தை மாத்திரம் நினைவு வைத்து கொண்டு வாக்காளர்களை மாத்திரம் நினைவு வைத்து கொண்டு பேரினவாத செயற்பாட்டில் அரசு செயற்படுமானால் மிக மோசமான விளைவுகளை மீண்டும் ராஜபக்சேக்கள் ஆட்சிப்பிடத்துக்கு வர முடியாத பின்னடைவை நோக்கி அவர்கள் நகருவார்கள் என்று நினைக்கிறேன். 2011 ஆரம்பத்திலேயே நாங்கள் இப்படி எச்சரித்திருந்தோம் இப்படி ஆகும் என்று. அது 2015 பார்த்தோம். ஆனால் இப்போது அவ்வளவு தூரம் நீண்ட காலம் செல்லும் என்று நான் நினைக்கவில்லை. மக்கள் மத்தியிலே இருக்கிற வெறுப்புணர்வு உள்நாட்டிலேயும் இருக்கின்றது, வெளிநாட்டிலே இருக்கின்ற புகலிட தரப்புகள் மத்தியிலே, அது தமிழ் புகலிட தரப்புகள் மாத்திரமல்ல வலிமையான சிங்கள புகலிட தரப்புகள் மத்தியிலும் இந்த நிலைமையே இருக்கின்றது. குறிப்பாக ஜேவிபி ஆதரவோடு இயங்குகின்ற ஜப்பான் போன்ற இடங்களிலே இருக்கின்ற இலங்கை சிங்களவர்களுடைய புகலிட தரப்பும் மிக அவசியமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் சர்வதேச தரப்புகளும் நீண்ட காலத்துக்கு இந்த ஏமாற்று வேலை போகாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் ஒரு நாங்கள் அவதானித்தபடியும் ஒன்று இருக்கின்றது, வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு விமர்சிப்பார்கள், அதனை தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு சில உதவி திட்டங்களோ இதுகளோ வருகின்ற பொழுது அந்த மக்கள் அந்த ஆட்சியை மறந்து மீண்டும் அதை ஆதரிக்கிற ஒரு தன்மை இருக்கலாம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டைய நாடான இந்தியாவில் கூட மோடி அவர்கள் பிரதமராத பொழுது முதல் 2 வருடங்களுக்குள் பாரிய ஒரு எதிர்ப்பறையை சந்தித்து வந்தார். வந்து நிறைய எதிர்ப்பறைகளை வந்த பொழுதிலும் கூட இறுதி அந்த ஆட்சி காலத்துக்குள் அவர் செய்த வேலை திட்டங்கள் ஊடாக மக்கள் மீண்டும் அவரை தெரிவித்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். வந்து அதே போல் ஜனாதிபதி அவர்களும் கூட, இப்பொழுது எங்களுடைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவர்களும் கூட இந்த அக்ராசன உரைக்கு முன்பாகவும் தெரிவித்திருந்தார், எனக்கு 2 வருடங்களுக்குள் நான் செய்ய முடியாததை அந்த எதிர்வருகின்ற காலத்துக்குள் நான் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தேனோ அதை உங்களுக்கு செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார். அந்த உரையை நீங்கள் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் எதிர்வருகின்ற காலத்திலே இப்படியான ஒரு சலுகைகளோ இல்லாட்டி மக்களுக்கான நிவாரணங்களையோ அள்ளி வழங்குகின்ற பொழுது மீண்டும் இவர்களை ஆதரிக்கின்ற ஒரு சூழ்நிலை திரும்பாத. நான் நினைக்கிறேன் அரசியல் என்பது மக்களுடைய மறதியிலிருந்து தான் கட்டப்படுகின்றது. அரசியல் தலைமைத்துவங்களுடைய சொத்து அல்லது மூலதனமே அதுதான். ஆனால் தினசரி உங்களுடைய வயிற்றுக்குள்ளே உங்களுடைய வேட்கையாக பசியும் பட்டினியும் திணிக்கப்பட்டிருக்கின்ற காலகட்டத்திலே நான் நினைக்கிறேன் அதிலிருந்து நீங்கள் தவற முடியாது. இலங்கையை பொறுத்தவரை நீண்ட காலமாக நீங்கள் சொன்னது தான் நடந்து வந்தது. அதற்கு வெளிநாட்டிலிருந்து கடன் வாங்கி நீங்கள் கொடுக்கின்ற அந்த உதவிகளை செய்யக்கூடிய நிலை இருந்தது. இப்போது எல்லை தாண்டிவிட்டது. இப்போது கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலை எல்லை மீறுவதால் உங்களுக்கு தெரியும் 5000 ரூபா அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் மற்ற பக்கத்தால் அரசு ஊழியர்லேருந்து 25000 ரூபா அப்படிங்கிற மாதிரியான நிலை தான் இருக்கின்றது. ஆகவே இனி மக்களுக்கு ஏதேனும் சாதகமான அல்லது உதவி திட்டங்களை கொடுக்கக்கூடிய நிலை இருந்தால்தான் நீங்கள் சொன்ன நிலை வரும். தினசரி வீட்டில் அடுப்பறியில் பிரச்சனை இருக்கேக்க மக்களுடைய மாற்றம் இல்லை. அவர் 3 வருடம் என்று சொல்லியிருந்தார், 3 வருடம் இல்லை, அவருக்கு இன்னும் 2.5 வருடங்கள் அல்லது அதிலும் விட 1-2 மாதங்கள் கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட 2 வருடங்களும் 8 மாதங்கள் 8 மாதங்களும் வரக்கூடியதாக இருக்கலாம். அது தேர்தல் வரை, தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலமாக வரும்போதே அது இன்னும் குறைஞ்சிடும். இனிமேல் அவர் சாதிக்கிறதுக்கு 2 விடயம். 1, அவருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. அரசியல் ரீதியாக அவரிடத்து அவர் தினசரி சுருக்கமாக கூறுவதென்றால் இந்த அன்றாடங்காட்சிகள் நிலை தான் நாடும். அன்றாடம் கடன் வேணா தான் எரிபொருள், அன்றாடம் கடன் வேணா தான் அந்நிய செலவாணி, அன்றாடம் கடன் வேணா தான் மாவோ அரிசியோ மற்ற விடயங்களோ வரும் என்ற நிலையிலே புதுசாக அவர் எதுவும் ஒன்றை கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. இப்போது கொடுத்து விட்டு 2 வருடத்துக்கு பிறகு பிரச்சனை வரைக்க பார்க்கலாம் என்று சொல்கிற அளவுக்கும் முதல் இல்லை. கொடுக்குற சம்பளத்தையே வெட்ட வேண்டிய ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது எல்லா துறைகளிலும். குறிப்பாக நாட்டினுடைய அடிப்படை விடயமே, முக்கியமான விடயமே உணவு கடத்ததாக மின்சாரம். அந்த மின்சாரமே இந்த வருடம் எப்படியும் மின்வெட்டு 4 மணித்தியால் மின்வெட்டு தவிர்க்க முடியாத இருக்கும் என்று ஆர்வலர்கள் கூறுகிறார்கள்.
அதுவும் மழையை நம்பி. மழை பெய்த்தால் இன்னும் மோசமான நிலைமையாகும். இந்த வருடத்துக்குள்ளேயே அவர்களுக்கு எரிபொருள் செய்வதற்கு 40,000 கோடிக்கு மேலே தேவைப்படுது உடனடியாக. இப்போ இந்த பணத்தை அவர்கள் புரட்டக்கூடிய நிலையில் இல்லை. ஆகவே புதுசாக சலுகைகளை அறிவித்து மக்களை கைக்குள் போடுவது என்பது சாத்தியம் இருக்காது. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, மீண்டும் ஒரு இனவாத எழுச்சியை கிளர்ச்சியை அவர்கள் தூண்டிவிடலாம். ஏனென்றால் தமிழர் தரப்பு தன்னுடைய உரிமைக்காக முருகி கொண்டு நிற்கின்ற சரித்திரத்தை எடுத்து பார்த்தீர்களானால், 77 இருக்கட்டும், 83 கலவரங்களாக இருக்கட்டும், இந்த கலவரங்கள் எல்லாம் வெடித்தது தமிழர்கள் உரிமை கோரிய காலத்திலே. பிற்காலத்திலே இல்லைத்தான், நடக்கவில்லை தான், கலவரங்கள் குறைந்தன. அதற்கு ஒரு காரணம் ஆயுத பலத்தோடு தமிழர்கள் இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது, இந்த பிரச்சனையெல்லாம் திருப்பி விடுறதுக்கு, திசை திருப்பி விடுறதுக்கு 83 ஜார்ஜ் ஆவர்த்தன செய்த மாதிரி மீண்டும் ஒரு இனக்கலவரமோ இல்லை இன வன்முறையோ இல்லை இன முருகலை ஒன்றை தோற்றுவித்து, உங்களுக்கு தெரியும் ஆட்சி மாற்றங்களுக்கு இன முருகலெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய விளைவு, அதை யார் செய்தார்கள் என்ன செய்தார்கள் என்றாலும் விளைவு எத்தகைய அரசியல் மாற்றத்தை தந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது. ஆகவே அத்தகைய தந்திரோபாயங்களை இலகுவாக பேரினவாத போக்கிலே உள்ள கோட்டாபய அரசு ராஜபக்சாக்கள் செய்வார்கள் என்பதிலே சந்தேகம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆகவே சலுகைகள் மூலம் மக்களை கவர்தலும் பார்க்க, இனவாதம் மூலம் இன்னொரு தடவை பேரினவாதம் மூலம் செய்வார்கள். ஆனால் ஒவ்வொரு தடவையும் பேரினவாத எழுச்சி ஆட்சியை கொண்டு வர தக்க வைக்க உதவுமா என்பது கேள்விக்குறிதான். நாங்கள் 2015 அதை பார்த்தோம். நான் இன்றைக்கி அந்த சக்கரம் சுத்துகின்றது, பேரினவாதம் மீண்டும் ஒரு தடவை தென்னிலங்கை தன்னுடைய மனமாற்றத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சர்வதேசம் நிச்சயமாக கடுமையான அழுத்தத்தை தரும். அந்த அழுத்தத்தின் விளைவுகள் பொதுமக்களையும் பாதிக்கும். அப்போது நெருக்கடிகள் மாறும். குறிப்பாக இந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அவர் வந்து ஒரு பீப்புள் பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்றத சொல்லுவார். ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல்வாதியாக, மக்களோடு மக்களாக இயங்குகின்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற ஒருவர். அதேபோல் கோட்டாபய ராஜபக்ச அவர்களை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதியாக இருக்கின்றவர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீடர் அப்படின்ற ஒரு முதலில் நாங்கள் பேசப்பட்ட ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு ஆளுமை மிக்க ஒருவர் அப்படின்ற நிலைப்பாடு தான் இருந்தது. ஆனால் இவர்கள் இருவரும் சேர்வது ஒரு நாட்டினுடைய ஒரு தேனும் பாலும் ஓடக்கூடிய ஒரு ஆட்சியை நிகழும் என்று தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் தங்களுடைய பிரச்சனைகளையே அவர்களால் தீர்த்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை இப்பொழுது இருக்கின்றது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டத்திலே பலமுனை தாக்குதல்களை மேற்கொண்டு ஒரு ஆட்சியை மாற்ற முடியும், இல்லையில் ஒரு தங்களுக்கான அந்த யுத்தத்தை நிறைவு செய்ய முடியும் என்றதில் ஒரு வெற்றி கண்ட ஒருவர். அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய அந்த தியரி இந்த பொலிட்டிக்கல்லே வந்து அது ஒரு அர்த்தமற்று போய்கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனாலும் அவர் அந்த மீண்டும் தன்னுடைய அந்த பிழைகளை திருத்தி கொண்டு ஒரு சரியான பாதைக்குள் இப்பொழுது வந்தது போல் ஒரு தோற்றம் இருக்கின்றது அல்லவா? தன்னுடைய இராணுவ வெற்றி சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய எழுச்சியை வைத்துக்கொண்டு அவர் ஒரு அரசியல் செய்ய வந்திருக்கிறார். அதற்கு இடமளித்தார் மஹிந்த ராஜபக்ச சகோதரர் என்ற முறையில். ஆனால் இன்றைய நிலையிலே மஹிந்த ராஜபக்சவனுடைய செல்வாக்கு அவருடைய ஆட்சிக்குள்ளே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் வயது முதிர்ந்த கட்டத்தை அடைந்திருக்கிறார். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலேயே இராணுவ விடயங்களிலே தம்பியை மீறி அல்லது தம்பி மீது அதிகாரம் செலுத்துகின்ற ஜனாதிபதியாக அவர் இருக்கவில்லை என்பது எங்களுக்கு பல விடயங்களில் தெரியும். ஆனால் அனுசரணையாக தம்பியார் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ஓடினார். அது சகோதரராக இருக்காவிட்டால் நிச்சயமாக அவர் எப்பயோ வீட்டை அனுப்பியிருப்பார், அவர் தந்த கட்டுப்பாட்டில் இல்லாத ஒருத்தரை வைத்துக்கொண்டு. ஆனால் இப்போது ஜனாதிபதியாக வந்தபோது நான் நினைக்கவில்லை அவருக்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏதேனும் ஒரு செல்வாக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான செல்வாக்கு இருக்கின்றது. அவர் சேர்ந்து ஓடுகிறார். ஒரு அரசியல் தலைவராக வயது முதிர்ந்த காலத்திலே தம்பியாரோடு சேர்ந்து ஓடுகிறாரே தவிர தீர்மானங்கள் விளைவுகள் நடவடிக்கைகள் எல்லாம் கோட்டாபய ராஜபக்ச தான். நீங்கள் சொல்வது போல் அவர் ஒரு சிறந்த நிர்வாகியாக நான் கருதவில்லை. சிறந்த நிர்வாகி எதை செய்வார் என்றால் தனக்கு இருக்கின்ற வலிமைகள் வசதிகள் வாய்ப்புகளை தன்னிடம் இருக்கின்ற நிபுணத்துவங்களோடு சரியாக ஆலோசித்து வழி நடத்துவார். அவர் ஒரு ஜனாதிபதி பதவிக்கு கூட பொருத்தமற்றவர் என்பது அவர் இந்த விவசாய புரட்சி ஆரம்பித்த போது நானே என்னுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே இப்போ ஒரு 1.5 வருஷமாக 50 தடவைக்கு மேலே இது கிராஷ் பண்ணுற ப்ரோக்ராம், இது சரிவர கிடையாது. உலக நாடுகள் எதிலேயுமே சரிவராத ஒரு திட்டம். மற்றது 45 வருடங்கள் 50 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் யாரும் சேதன ரசாயனத்தை
உரத்தை பயன்படுத்தவில்லை. நாங்கள் அசைதன ரசாயனத்தை பயன்படுத்தவில்லை, பசைகளை தான் பயன்படுத்தி வந்தோம். புலியலுடைய காலத்திலும் கூட யூரியா பொட்டாசியம் எல்லாம் இருந்தது, நாங்கள் செய்தோம். ஆனால் இலங்கை மக்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தது இலங்கை மக்கள் அல்ல, அரசாங்கம். அதை ஒரு வருடத்துக்குள் அல்லது உடனடியாக நடைமுறைப்படுத்துவது என்பது அரிதும். ஒரு பட்டணத்தில் பூதத்திலேக்கு சீபூம்பா மாதிரி கொண்டு வந்து தான் செய்ய முடியும். அப்படியொரு முடிவெடுத்ததே அவர் நிர்வாகி என்பதற்கு நீங்கள் கவனித்தீர்களானால், அந்த அந்த காலத்திலே ரெண்டு வருடத்துக்குள்ளே விவசாய அமைச்சுக்கு 5 செயலாளர்கள் மாற்ற வேண்டிய தேவைந்தது. விவசாய அமைச்சரே தன்னுடைய எதிர்காலம் 30 வருட அரசியல் நாசமாகிவிட்டதென்று சொல்ல வேண்டிய நிலைமை. அரசியல் ரீதியாக சிந்திக்காமல் இராணுவ ரீதியிலே அரசியல் விடயங்களை சிந்தித்ததின் விளைவு இது. இது ஆக விவசாய புரட்சிகளுக்கு மாத்திரமல்ல, அரசியல் ரீதியாக அவர் எடுக்கின்ற தீர்மானங்களும் அத்தான் இருக்கின்றது. ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சரியோ பிழையோ, இலங்கையின் எந்த ஜனாதிபதிக்கும் இல்லாத, பதவிக்கு வர முதல் எந்த ஜனாதிபதிக்கும் இல்லாத நிபுணத்துவ பின்புலம் அவரிடம் இருந்தது. அவர் உருவாக்கிய வியத்மக அமைப்பும் எளிய அமைப்பும் நான் நினைக்கிறேன் இலங்கையில் எந்த அந்த மட்டத்திலே. ஆனால் அந்த அமைப்புகள் வந்து வடக்கை நோக்கி நகரவில்லை என்ற ஒரு குறைபாடு, அது அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது முக்கியமான விடயம் என்னென்றால், டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த சூப் என்ற மாதிரி பல அறிஞர்கள் கூடி குழப்பி விட்டார்கள் என்று. ஆனால் அந்த வியத்மகையில் இருக்கின்ற மற்றவர்களோடு பேசிய போது ஒரு விடயம் புரிந்தது. சரியோ பிழையோ, நல்லாட்சி அரசு ஒரு கூட்டு சாம்பாராகி நாட்டை குழப்பி விட்டது. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்துக்கு கொண்டு வருவதற்கு கோட்டா மாதிரி ஒருத்தர் அவசியம். அதனால் தான் அவரை அடையாளம் கண்டு அவருக்கு பின்புலமாக நிற்கிறோம். அவருடைய பேரினவாத போக்கு நாட்டுக்கு நல்லதில்லை என்பது அந்த நிபுணத்துவரில் பெரும்பான்மையானருடைய கருத்து, நிச்சயம். ஆனால் அவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் அதை செய்ய வேண்டியிருந்தது என்பது அவருடைய நிலைப்பாடு. சரி, அது ஓரளவுக்கு கேட்டுக்கொள்ளலாம். ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் தன்னுடைய விருப்பப்படி ஆட்சியை நடத்துவதற்கு ஒரு உசிதமான நாடாளுமன்றம் தேவை. ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் வரை அவர் இந்த பேரினவாத போக்கை முன்னெடுப்பதை இந்த வியத்மகையில் இருக்கின்ற நிபுணர்கள் அறிஞர்கள் குழப்பவில்லை, விட்டு பிடித்தார்கள். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னரும் அது அரசியல் தந்திரோபாயம் அல்ல, அவருடைய இரத்தத்தில் உரிய விடயம்தான் இந்த பேரினவாத போக்கு என்பதை இந்த நிபுணர்கள் உணர்ந்து கொள்ள தொடங்கியதும் ஒவ்வொருவராக கலந்து விட்டார்கள். இப்போது நீங்கள் வியத்மகையில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த முக்கியமான எசன்ஸாக சக்தியாக இருந்த யாரும் இல்லை. இராணுவத்தில் போலீஸில் முப்படைகளில் படையாற்றிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். நாட்டினுடைய முக்கிய தீர்மானங்களை எடுக்கின்ற அமைச்சுகளுக்கு செயலாளராக பொறுப்பாளர்களாக முன்னாள் படைத்தளபதிகள் படை அதிகாரிகள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை போக்கு இராணுவ ரீதியாகத்தான் இருக்கும், அணுகுமுறைகள் அப்படித்தான் இருக்கும். அதனுடைய விளைவிலிருந்து இவர் மாறப்போவதில்லை. இவர் அடிப்படை நீங்கள் சொல்லபடி அவர் ஒரு நிர்வாகியாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய மனித உரிமைகளை மீறிய அவருடைய அணுகுமுறை அவருக்கு இராணுவ ரீதியான வெற்றியை தந்தது. அந்த அணுகுமுறை அரசியலுக்கு பொருத்தமற்றது. அதிலிருந்து அவர் தன்னை மாற்றுவார் என்றும் நான் நினைக்கவில்லை. அவருடைய அணுகுமுறைகள் அதை தருவதில்லை. ஆகவே அரசியல் ரீதியாகவும் இந்த நாட்டுக்கு ஒரு முடிவை அவர் தரமாட்டார். ஏதோ இந்த மக்கள் பேரினவாத எழுச்சிக்கு பின்னால் போனதற்கான பாடத்தை அவர்கள் இப்போது படிக்க துவங்கியிருக்கிறார்கள். அடுத்த 2.5 வருடம் மிக ஆழமாக படிப்பார்கள். அதனுடைய மாற்றம் நாங்கள் தேர்தல் முடிவிலே பார்க்கலாம். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இந்தியாவினுடைய வகிபாகம் என்பது இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்து வருகின்றது. வந்து இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தமிழர் தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து 13வது திருத்த சட்டத்தையாவது முழுமையாக அமுல்படுத்துவதற்கு இந்தியா கோர வேண்டும் என்றும், ஆனால் அது ஒன்றுதான் தீர்வல்ல, அதையும் தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கின்றது. குறைந்தபட்சம் இதையாவது, அதாவது உங்களுடைய அனுசரையிலே உருவாகிய இந்த 13வது திருத்தத்தை அதாவது உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து அந்த கடிதம் அனுப்பியதன் ஊடாக இந்தியாவை ஒரு தர்ம சங்கடத்துக்குள் சிக்க வைத்திருக்கின்றது இந்த தமிழ் கட்சிகள் வந்து. இப்பொழுது இந்தியாவினுடைய வகிபாகம் எவ்வாறு இருக்கப் போகின்றது? எந்த மாற்றமும் இருக்கப் போகிறதில்லை. நான் நினைக்கிறேன் இந்த கடிதத்துக்கு அக்னாலேஜ்மெண்ட் வரும், கிடைத்ததென்று அக்னாலேஜ்மெண்ட் வரும். இதற்கு முன்னர் இந்திய தரப்புகள் சொல்லி வந்த பதிலுக்கு மாற்றாக இந்த கடிதத்தின் காரணமாக
ஏதேனும் பிரதிபலிப்பு புதுடில்லியிலிருந்து காட்டப்படும் என்று நான் நம்பவில்லை. அந்தளவு தூரத்துக்கு விடயங்கள் போயிருப்போம். இந்த கடிதம் வந்துவிட்டது, ஆகவே இலங்கை மாற வேண்டும் என்று மோடியோ அல்லது ஜெய்சங்கரோ சொல்லப்போவதில்லை. இதில் புதிதான விடயங்கள் எதுவும் சொல்லப்பட்டதாகவும் இல்லை. இதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் தமிழ் கட்சிகள் சுட்டிக்காட்ட முதல் தானே கவனத்தில் எடுக்க வேண்டிய கடப்பாடு இந்தியாவுக்கு இருக்கின்றது. இந்தியா வெறுமனே தமிழர்களுடைய ரெண்டு விடயங்களையும் நீங்கள் இருக்கணும். இந்தியா வெறுமனே தமிழர்களுடைய பிரச்சனைக்கு கருத்து தெரிவிக்கவில்லை. இந்தியா தமிழர்கள் சார்பிலே ஒரு விடயத்தை மறக்க வேண்டாம், திருப்பி திருப்பி சொல்கிறேன். 87 இலங்கை இந்திய ஒப்பந்தம் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைக்காக ஒப்பமிடப்பட்டது என்பது மிக தெளிவானது. அது அந்த முன்னுரையிலேயே வலித்தெளிவாக இருக்கின்றது. அதிலே ஒப்பமிட்டவர்கள் தமிழர்களும் சிங்களவர்களும் அல்ல. பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள் தமிழர்களும் சிங்களவர்களும் அல்ல. தமிழர்கள் சார்பிலே ஒப்பமிடுவதற்கான ஆணை தனக்கு இருப்பதாக கருதித்தான் ரஜீவ்காந்தி அதிலே ஒப்பமிட்டார். ஒப்பமிடும்போது அந்த ஆணை இருக்குமென்றால் இப்போது அதை நாங்கள் திருப்பி வந்தவர்க்கா நினைவூட்ட வேண்டும் என்ற தேவை இல்லை. நினைவூட்ட வேண்டும் என்ற நிலை வந்தால் அது இந்தியாவுக்கு ஒரு கேலிக்கூத்தான அம்சம். அவர்களுடைய அவர் அரசியலே புரியாத ராஜதந்திரமே புரிய நான் நினைக்கிறேன். இதை நாங்கள் இந்தியாவுக்கு பகிரங்க கடிதம் எழுதி சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இல்லை. இது சம்பந்தவர்கள் சொன்னது போல 87 இலங்கை இந்திய ஒப்பந்தம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தமிழ் கூட்டமைப்பு தமிழர் விடுதலை கூட்டணி எல்லாம் ஏற்றுக்கொண்டிருந்தன. ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்டவை 13வது திருத்தத்தில் இல்லை என்பதை இன்று அல்ல, 35 முன்னரே சம்பந்தனும் அமுதலிங்கமும் சிவசம்பரமும் ஒப்பமிட்டு வரிசைப்படியாக கிரமப்படியாக சுட்டிக்காட்டியிருக்கார். அவற்றிலே பல கண்ணுக்கு முன்னால் பின்னாலும் பறிபோயிருக்கின்றன எங்களுக்கு தந்த விடயங்கள். ஆகவே இதில் இந்தியா பறிவு காட்ட வேண்டிய வேணுமென்றல்ல, இந்தியா தன்னை ஸ்திரப்படுத்த வேண்டும். கடந்த 15-20 கால சர்வதேச ராஜதந்திர அரசியல் நகர்வுகளை பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிறிய நாடு ஒரு பெரிய வல்லாதிக்க நாடை ஒரு மைட்டி ஃபோர்ஸ் எப்படி ஏமாற்றியது அல்லது ராஜதந்திர ரீதியிலே நடு ரீதியிலே விட்டு சென்றது என்பதற்கு உதாரணம் ஒன்றை காட்டுங்கள் என்று சர்வதேச பரப்பிலே எடுத்தால் நிச்சயமாக இந்திய இலங்கை உறவைத்தான் அவர்கள் எடுப்பார்கள். நீங்கள் யுத்தம் முடிந்த பின்னர் இலங்கை இந்திய தலைவர்கள் ஜனாதிபதி மட்டத்திலே பிரதமர் மட்டத்திலே சந்தித்த சந்திப்புகளினுடைய பதிவுகளை மினிட்ஸ் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிறிய நாடு எப்படி ஒரு பெரிய நாட்டை ஏமாற்றியது என்பதற்கு அதை விட வேறு உதாரணம் தேவையில்லை. இவ்வளவும் சுட்டி காட்டின பிறகும் நான் நினைக்கவில்லை இந்திய தரப்பிலிருந்து பதில் வரும் என்று. இந்த முயற்சி தமிழ் கட்சிகளுடைய முயற்சி கொள்கை ரீதியிலே கோட்பாட்டு ரீதியிலே சரி பிழை சொன்னாலும் கூட பயன் தரும் ஒரு விடயமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. கண்ணுக்கு முன்னால் வடக்கு கிழக்கு பிரிக்கப்படுகின்றது, பிரிக்கிறதுக்காகத்தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள், பிரிப்பார்கள் என்பதெல்லாம் சுட்டி காட்டினோம். இந்தியா ஒரு பிரதிபலிப்பையும் காட்டவில்லை. ஒரே ஒரு தடவை என்ன கட்டீர்கள் என்றால் ஒரே ஒரு தடவை 13வது திருத்தத்தையே இல்லாமல் செய்யலாம் என்ற ஒரு முடிவை ராஜபக்சேக்கள் முன்னே 2 ஆட்சி காலத்தில் எடுத்தபோது ஒரு தடவை சம்பந்தனும் மற்றவர்களும் புதுடில்லிக்கு முறைப்பாடு செய்தார்கள். மன்மோகன் சிங் ஒரு விசேட தூதுவரை அனுப்பி அதை செய்யக்கூடாது என்று மறைத்தார். இன்று அப்படியொரு வலிமையாக அதாவது 87 மறைக்கேக்க கப்பலை மறைக்கேக்க இலங்கையினுடைய வான்பரப்புக்குள்ளே விமானத்தை செலுத்தி கலைக்கின்ற உச்சத்தில் இருந்த இந்தியா இன்றைக்கு அந்த நிலையில் இருக்கா என்பது கேள்விக்குறி. இந்தியாவுடன் திருப்பி போய் ஒப்பாரி வைப்பதிலும் அர்த்தமில்லை. ஏனென்றால் இது அவர்களுக்குரிய விடயம், அவர்கள் எங்களுக்காக ஒப்பமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அண்டர்சைன் பண்ணியிருந்தால் நாங்களும் சிங்களவர்களும் பிரபாகரனும் ஜெயவர்தனாவுமோ அல்லது அமுதலிங்கமும் ஜெயவர்தனாவோ கையெழுத்திட்ட ஒரு விடயத்துக்கு இந்தியா கீழே உறுதிப்படுத்தியிருந்தால் இந்த முறைப்பாடு நியாயம். என்னை பொறுத்தவரை எங்களோட சேர்ந்து இதை செய்ய நீங்கள் வாங்க வேண்டும், இந்தியா தான் எங்களை அழைக்க வேணுமெண்டா கடப்பாடு இந்தியாவுக்குரியது. இல்லை, என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டாத ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஒற்றுமையை வந்து பார்க்கின்றார்கள் தமிழர் அதாவது வெவ்வேறு கொள்கையுடன் இருக்கின்ற தமிழர் கட்சிகள் ஒன்றிணைவதற்கான ஒரு சக்தியாக இதை உருவெடுத்திருக்கின்றோம். அது ஒரு நல்ல விஷயம்தான், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் வந்து. ஆனால் இதே 13வது திருத்த சட்டத்துக்கு உட்பட்ட மாகாண சபை முறைமையிலே மாகாண சபைகளை கூட நிர்வகிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. முறையான முறையிலே அவர்கள் கையாள முடியாமல் மத்திய அரசை குறைகூறி கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களால்
கொடுக்கப்பட்ட சொற்ப சலுகைகளை கூட முழுமையாக பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்த நிலையில் மீண்டும் இந்த 13-க்குள் ஒரு குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது என்பது சாத்தியப்படக்கூடிய விடயமா? இதில் ஒரு விடயத்தை புரிஞ்சு வருங்க. போராட்டத்துக்கு பின்னர் 2009 பின்னர் அரசியல் சக்திகள் இங்கே அரசியல் செய்யலை. தங்களுடைய பதவி திருவிழாவத்தை தான் வைத்து கொண்டிருந்தது. சம்பந்தத்திலிருந்து கடைசி உறுப்பினர் வரையும் அதுதான் நிலைமை, அது யதார்த்தம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் கேட்குறேன், தேர்தல் வந்துட்டு வைங்க, இப்போ 3 தேர்தல் வந்துட்டு இன்னொரு தேர்தல் வரும், இப்போ விரைவில் வரும்னு வைங்க. உடனே முதல் ஒரு கோஷம் வைப்பார்கள். என்ன கோஷம் தெரியுமோ? ஐக்கியம் முக்கியம். உடனே வைப்பார்கள் ஐக்கியம் முக்கியம் என்று. நான் கேட்குற கேள்வி என்னென்றால் ஒரே ஒரு விஷயம் தான். என்கிட்ட நான் சம்பந்தத்திட்ட கேட்குறேன், செல்வத்திட்ட கேட்குறேன், சித்தார்த்தத்திட்ட கேட்குறேன், மாவை சேனாதராஜிட்ட கேட்குறேன், அவர்கள் சுமந்திரன்ட்டே கேட்குறேன், அவர்கள் பால் சொல்லட்டும். தமிழற்ற இன்றைக்கு பிரச்சனைக்கு நாங்கள் வலிமையாக கதைக்கிற இடம் 2 இடம். ஒன்று ஜெனீவா, என்றால் அது பிரபாரன் யுத்தத்தின் முடிவில் தமிழ் மக்களை நடுவீதியில் விட இல்லை. நான் நினைக்கிறேன் ஐநா மனித உரிமைகள் மன்றத்தினுடைய, நான் பல தடவைகள் சொல்லியிருக்கேன், நம்ம மன்றத்தினுடைய நடுவீதியில் விட்டுட்டு போயிருக்கார். அதில் இருந்தான் காய்களை நகர்த்த வேணும். அது ஒன்று. ரெண்டாவது இது இந்தியா. இந்த ரெண்டுக்கும் கையாளுறது தான் எங்களோட முக்கியமான விஷயம். ஜெனீவா விஷயத்தில் தமிழரசு கட்சிக்கு தெரியாமல் புலட்டும் டெலோவும் போய் விக்னேஸ்வரனோட கையெழுத்து வைக்குது, கஜேந்திரகுமாரோட கையெழுத்து வைக்குது. இங்கே இந்தியாவை கேட்குற விஷயத்திலையும் மனோகணேசன் ஹக்கீமோட கதைக்க, இந்த கூட்டமைப்புக்குள்ள ஒரு முடிவெடுக்காமல் மனோகணேசன் ஹக்கீமோட கதைக்குது. தமிழற்ற முக்கிய பிரச்சனையிலேயே நீங்கள் ஒன்றுபடாமல் தனித்தனியே செய்வீங்கன்னா வாக்கு கேட்க மாத்திரமே உண்டாக வரீங்க. இப்போ விக்னேஸ்வரனை நீங்கள் தனித்தனியாக கேட்டீங்கள், இந்த ரெண்டு விஷயத்திலையும் விக்னேஸ்வரனோட உங்களுக்கு நஞ்சு முடிவு. அப்போ தனியாக கேளுங்க. என்னென்றால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை தாங்கள் இப்போ இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ கணக்கை கேட்குற தலைவர்கள் எல்லாம் தனித்தனியாக கேட்டால் அவுட் ஆகிடணும். தனித்தனியாக கேட்டால் அவுட் ஆனாலும் நான் நிற்பேன் என்று ஒரே ஒரு ஆள் கஜேந்திரகுமார். அவருக்கு 1க்கு மேலதிகமாக ஒரு லக் அடித்து ஒரு போனஸும் கிடச்சிருக்கு, தெரியும். அந்த துணிச்சல் விக்னேஸ்வரன்டையும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இவன் யார்கிட்டையும் இல்லை, மாவை சேனாதிராஜாவோ மற்றவர்கள்ட்ட இல்லை. இப்போ அவர்கள் எங்கள்கிட்ட ஐக்கியமென்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு தலையில் அரைப்பினம், தேர்தலுக்கு தேர்தல் விடயம் வரையக்க வழியில் நிற்பினம். இப்போது கூட இந்தியாவை அணுகிற முறையில் உங்கள்கிட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு நெருக்கமும் ஒரு உடன்பாடும் இல்லையென்றா மக்கள்கிட்டே உண்டா வரீங்க. நாங்கள் 13 தான் கேட்க போகிறோம், 13 தான் முன்னிறுத்த போகிறோம்ட்டு செல்வம் சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட வரட்டும். 13 சுட்டி காட்டி கொண்டு சமஷ்டி வரையும் போக போகிறோம்ட்டு தமிழரசு வரட்டும். இல்லை கஜேந்திரகுமார் வர்ற மாதிரி 2 தேசம்ன்ட்டு சொல்லி கொண்டு வரட்டும். இது என்னென்றால் இந்த மக்களை, தமிழ் மக்களை யுத்தத்தால் உருவட்டு போயிருக்கிற மக்களை இன்னும் ஏமாற்ற வேலையில் இந்த அரசியல் தலைமைகள் செய்வது தான். அரசியல் செய்ய வேணாம்னு சொல்லலை, தலைமை தாங்கள் வாக்குகள் வெல்றதுக்காக. நான் இப்போ கட்சி வெல்றதுக்காக இல்லை, தலைவர்கள் சிலர் தாங்கள் வாக்குகள் வெல்றதற்காக இப்படியான அணுகுமுறையை செய்தவரிலேருந்து மாறாதவரை தமிழர்களுக்கு ஒரு நீதியான தலைமைத்துவம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கல. ஒரு மாற்றம், அடிப்படை மாற்றம் வேண்டும். சரியோ பிழையோ கஜேந்திரகுமார் சொல்லுகின்ற கொள்கையின் படி நிற்க முடியுமா, சாதிக்க முடியுமா என்பது எனக்கு தெரியலை. ஆனால் நல்ல கொள்கை, அது நான் தவறுன்னு சொல்ல வரையில்லை. அதுக்கு ஒரு எழுச்சியை காட்டுவதற்காக இந்த மாத இறுதியிலே ஒரு போராட்டம் என்று தொடங்கியிருக்கிறார். எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்று எனக்கு தெரியலை. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அரசியலில் தங்களுக்கு பதவிக்காகத்தான் செய்து கொண்டிருக்கும். பல நீங்கள் சொன்னபடி மாகாண சபை முறைமையை உங்களுக்கு தெரியுமோ தெரியலை. இலங்கையின் மாகாண சபை முறைமையில் உச்சமாக சாதனை படைத்து காட்டினது பயம்பர். அது இடைக்கு கொழும்புக்கு நேராக இந்த பகுதி, அதனுடைய முதலமைச்சர் ஓஎல் பாஸ் பண்ணவரோ தெரியாது. சொல்கிறவனே சொல்லுவோம், நாட்டில் பிரச்சனை எவ்வளவோ இருக்குது, எங்கேயோ இருக்க விக்னேஸ்வரனை போய் என் கூட்டி கொண்டு வருவான் சம்பந்தன். சரி, சம்பந்தனோட நான் அதை பேசினேன், திருப்பி விட்டு நேரடியாக அதை பற்றி பேசினேன். அந்த நேரத்தில் அவர் எனக்கு சொன்ன விஷயம், விதி I don't want a chief minister for North. I want a chief minister who can sit and talk with Obama and Manmohan Singh and that. மாகாண சபைக்கு ஏன் மன்மோகன் சிங் உடைய கேட்பான்? மாகாண சபைக்கு கடைசியாக சம்பந்த தானே சம்மதியாக இருந்து கதைக்க முடியாமல் போயிட்டு. நாங்கள் வந்து எங்களுடைய இருக்கிற பலத்தை, எங்களுடைய இப்போ நான் கேட்குற கேள்வி, நான் பேர்களை குறிப்பிட விரும்பல. உள்ளூராட்சி சபையில் எடுத்தீங்க, ஒரு உள்ளூராட்சி சபையில் ஒரு கூட்டமைப்பின்ற ஒரு ஒரு கட்சின்ற ஒரு தலைவரை பார்த்தேன், அபரிதமாக வெளிச்சார்.
அடுத்த மட்டத்துக்கு வளர்கிறதுக்குரிய அடிப்படை அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் மாகாண சபையை கொண்டு வாங்குவேன். இப்போ சரிபுள்ள வேறு இபிஆர்எல்எஃப் போன முறை மாகாண சபைக்கு 3 கேண்டிடேட்டை நீ பாட்டினது. ஒருவர் சர்வேஸ்வரன், ஒருவர் ஐங்கரநேசன், ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட கலாநிதி படிப்புக்குரிய மட்டத்திலே இருக்கிறார்கள். மற்றவர் வர்த்தக சங்க தலைவர் ஜெயசேகரன். தமிழரசு எப்படி நிப்பாட்டினது? நான் இந்த தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக சொல்லல, மக்கள் படித்திருக்கணும்னு சொல்லல, படிப்பு கட்டாயம் இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு கொண்டு வேலை செய்யக்கூடிய மக்களுடைய நாடி துடிப்பை படித்தவர்கள், தங்களுக்கு கூசா தூக்குநாக்களை தேடி பார்த்துக்கிறவர்களுக்கும் பிறகு மாகாண சபை இல்லை. முழு அதிகாரத்தோடு நாட்டை தந்தா கூட நீங்கள் நிர்வகிக்க மாட்டீங்க. தமிழரிடம் நிர்வாக திறமை இருக்கின்றது. அதற்கான வாய்ப்பு வசதிகளை அடையாளம் காண்பதிலே தலைமகள் நினைக்கிறேன். தலைமகள் பதவியில் இருந்து கதிரைக்கு சூடேட்டிலேருந்து மாற்றினாத்தான், ஒரு மாற்றம் வந்தால்தான் எங்களுடைய ரெண்டு விடயம். ஒன்று, நாங்கள் தென்னிலங்கையிலேருந்து எங்களோட உரிமையை பெற்றுக்கொள்கிறது, பெற்றுக்கொண்ட உரிமையை தக்க வச்சு எங்களை வளப்படுத்துறது. இந்த ரெண்டுக்குமே ஒரு தலைகள் மாற்றம் தமிழ் மக்கள் மத்தியில் வரணும். அது மாத்திரமில்லை, எங்களுடைய தலைவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் நிதி கேட்பதற்கு மாத்திரம் புலம்பெயர் சமூகத்தை வச்சிருக்காமல் வலிமையான எங்களுடைய புலம்பெயர் சமூகத்தை முழுசாக இதில் என்கேஜ் பண்ணணும். அது என்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு தலைமத்துவம் உள்நாட்டில் உருவாக வேணும். அது இன்னும் உருவாகவில்லை. நிச்சயமாக இப்படியான ஒரு ஒற்றுமையை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒற்றுமை என்பது வெறுமனே பூகோள அரசியலையும் வார்த்தைகளால் மேற்கொள்ளுகின்ற ஜாலங்களில் மத்தியில் மாத்திரம் அந்த அரசியலை சிக்க வைத்து கொள்ளாமல் மக்களுக்கு புரிகின்ற, மக்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல அரசியல் தலைமைகளை உருவாக்குவதும், அதை நோக்கிய ஒரு அரசியல் நகர்வுகளையும் தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு நகர்வுகள் நிச்சயமாக ஏற்படுகின்ற பட்சத்தில் தமிழர் தாயகம் மட்டுமல்ல முழு இலங்கையிலும் கூட அனைத்து வளங்களையும் நாங்களே தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதிகளை இந்த அரசியல் ஊடாக நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த ஒரு செய்தியோடு நாங்கள் இந்த வாரத்துக்கான அரசியல் அம்பலம் நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் இன்னும் பல விடயங்களை, இதனுடைய ஆழங்களை ஊடுருவி அதில் இருக்கின்ற பல விடயங்களை பற்றி நாங்கள் உங்கள் மத்தியிலே நாங்கள் புடம் போட்டு காட்டுவதற்காக தயாராகவே இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியிலே, அரசியல் அம்பலம் நிகழ்ச்சியிலே விஜேடிவி வாயிலாக எங்களுடன் கலந்து கொண்ட மூத்த ஊடகவியலாளர், எங்களுடைய பத்திரிகை துறை ஆசான் என் வித்யாதரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.